Sinna Arbatatrudia, Tolever, Sennai Mavattathinudaiya, Orunginaippalar, Pasathirkuriya Sahodarar, K. S. Mohan Avargale, Vada Sennai, Then Sennai, Mathiya Sennai Mavattathinudaiya, Nirvahigale, Manila Seyalalar Annan, Periyar Anban Avargale, Manila Poduch Seyalalar, Anbu Sahodarar, Rajinikanth Avargale, Indha Kandana Arbatathil, Pathu Mani Nerathukkulla, Nerathu Saayangalam Kudutha, அரைக்கூவலை ஏற்று எந்த கட்சியிலும் சொன்னவன் இவ்வளவு ஜனங்க உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க, எல்லாம் பத்து நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய பகுஜன் சொந்தங்கள் ஒரே ஒரு சாயங்காலம் சொன்னா காலையில வந்து நிற்பாங்கன்னா, அப்படி ஒரு சமூக உணர்வு உள்ள ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர்களாக நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக மீனவர் படுகொலைக்கும் கார்பரேட் நிறுவனமான ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில குழுவின் சார்பாகவும் இந்த மாநிலத்தை வழிநடத்தும் சமத்துவ தலைவர் அருமை சகோதரர் ஆம்ஸ்டாங் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது ஒரு சிம்பிளான நிகழ்ச்சி, ஏன்னா தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்குது. என்னைக்கு நேரத்தில் நம்ம அண்ணன் பெரியார் அன்பன் சொன்ன மாதிரி 83 இருந்து மீனவ படுகொலை என்பது, துப்பாக்கி சூடு என்றது, மீனவர்கள் தாக்கப்படுவது என்பது, இது நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு நடந்த இந்த படுகொலைக்கு நாம் நிவாரணம் கேட்கிறோம், அரசு வேலை கேட்கிறோம், இது வேற விஷயம். ஆனா நிரந்தர தீர்வு என்ன? ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்குது? இது நடக்கிற இடம் வந்து ரெண்டு மீனவர்கள் சண்டை போடுற இடமா இல்ல, அங்க இலங்கை மீனவர்களும் மீன் பிடிக்கிறாங்க, தமிழக மீனவர்களும் மீன் பிடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்கான சண்டை இல்லை, இது மீன் பிடிப்பதற்கான சண்டை இல்ல, இது பொதுவான இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பொதுவா இருக்கிற கடல் பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்கான சண்டை. இதுல இலங்கைக்காரன் ரொம்ப கரெக்டா இருக்கிறான், அந்த கடல் பகுதி எனக்கு தான், அதனால அந்த இடத்துல உங்க மீனவர்களை மீன் பிடிக்க விடமாட்டேன், இதான் அவனோட கோட்பாடு, அதுல அவன் கரெக்டா இருக்கிறான். ஆனா இந்தியாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற கடல் பகுதியில் யார் செத்தாலும் எவன் நாசமானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் இலங்கையை ஆக்கிரமிக்கணும். அதுதான் இலங்கையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 45% பொருளாதாரம் இந்தியாவுடைய கார்பரேட் நிறுவனங்க கையில் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம மீனவர்களை சுட்டு கொண்டா இவன் போய் கேட்பான்? இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம சொல்றது என்னன்னா, அங்கு நம்முடைய மீனவர்களை தாக்குவது இலங்கை அரசனுடைய ரோந்து கப்பல் படை, மக்கள் தாக்கல, ரோந்து கப்பல் படை. சரி, அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்மளோட ரோந்து கப்பல் படை அங்க விடு, வேணும்னா அவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டோம், ஆஹா யா எல்லைக்குள்ள உங்க ஜனங்க வந்துட்டாங்க, உங்க எல்லைக்குள்ள என்ன நீங்க அடிச்சுக்கங்க, காஷ்மீர்ல போய் அடிச்சுக்கிறீங்க, காஷ்மீர்ல வந்து மக்கள் உள்ள வந்தாலும் தீவிரவாதி உள்ள வந்தாலும் ஜவான் உள்ள வந்தாலும் நீ தானே போய் அடிக்கிற, வேற யார் போய் அடிக்கிறான்? வேற நாட்டுக்காரங்க கூட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லிக்கிறோம் நாங்க, அதே வேளை இங்கு செய். அந்த ரோந்து கப்பல் படி உள்ள வந்தா நம்முடைய மீனவர்களை தாக்க வந்தா நீ நம்முடைய ரோந்து கப்பல் படைய இங்க அனுப்பு, இங்க ஒரு கடலோர காவல் படை இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, அந்த வெள்ள தொட்டி வெள்ள சொக்கா போட்டீங்கன்னு அவன் ஸ்டீம் போட்ல போயிட்டு இருப்பான், சின்ன கப்பல்ல பீச் ஓர்மா புடுங்கிறதுக்கு அருகிறான், போய் அவனாடி நம்ம அவன் நீ போய் அவனாடி. சரி, இந்திய அரசு விட்டுட்டோம், நம்ம போலீஸ் வந்து பாவம் ஸ்காட்லாந்து போலீஸ் இதை பாருங்க பேரிகார்ட் போட்டாங்க, மொத்த இருக்கிறது 80 பேர் தேராது, 80 பேருக்கு பேரிகார்ட் போறிய, அங்க ஒரு சமுதாயத்தையே சுட்டுட்டு இருக்கிறோம். வேணும்னா இந்த தமிழக அரசு எப்ப கையாளாத இந்திய அரசு உங்கையில் இருக்கிற படையோ கடலோர படையோ ரோந்து படையோ மத்த எல்லா படையோ வந்து லாய்க்கு இல்லை, எங்காலுங்க ஸ்காட்லாந்து போலீஸ் நாவண்டா ஒவ்வொரு ஸ்டீம் போட்லயும் 4 போலீஸ் கிட்ட ஏகே 47 குத்த அனுப்புறோம், எங்க மக்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க, அந்த பர்மிஷனை கொடுன்னு கேட்டு பாரு, எவனும் கேட்க மாட்டான். நம்ம அண்ணன் சொன்னாரு, மீனவ சமுதாயத்துல பிறந்த ஒரு மந்திரியா இருக்கு, எவன் மந்திரியா இருந்தா என்ன பிரச்சனை என்ன, இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரணும், மத்திய அரசு தவறான், மாநில அரசு செய்யணும், கேட்டுக்கிட்டே இருக்கிற பாதுகாப்பு தான் பிரச்சனை, தான் பிரச்சனை, ஏன் அதெல்லாம் பண்ற? ஒரே ஒரு பர்மிஷன் கேள, ஸ்காட்லாந்து போலீஸுக்கு சமமான போலீஸை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்க போலீஸ ஒவ்வொரு எனது மீன்பிடி கப்பல்லையும் ஏத்தி விடுவோம், அவங்க எங்க மக்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள், அந்த பர்மிஷனை கொடுன்னு கேள.
ஏதா நம்ம போலீஸ நான் ஒண்ணா பண்ணி வைக்கிற ஒரு ஆள மீனவரோட ஷிப்ல ஏறி போ சொல்லுங்களா. இங்க வந்து நின்றுக்குவாங்க 100 பேர், நம்ம 50னா அவங்க 100. அவன் ஜல்லிக்கட்டுக்கு எவனாவது ஸ்டூடெண்ட் போராடணும், ஐயோ இவன் போராடுறான், அங்க போய் நின்றுக்குவாங்க. இவர்கள் அடித்ததெல்லாம் நம்ம கிருஷ்ணயர் சொன்ன மாதிரி இவர்கள் போட்ட சண்டை எல்லாமே உள்நாட்டு மக்கள் மீது தான். இவர்கள் நடத்திய துப்பாக்கி சூடு எல்லாமே 99% சொந்த மக்கள் மீது தான். இவங்களுக்கெல்லாம் சிலோன்காரனையும் சரி, பாகிஸ்தானையும் சரி, பங்களாதேஷ்காரனையும் சரி, எந்த நாட்டுக்காரனையும் சுடவும் தெரியாது, சுடவும் மாட்டாங்க. இவங்க அப்படிப்பட்ட ஆளுது இல்லை. நம்ம போலீஸ்காரங்களோ நம்ம மிலிட்ரிக்காரங்களோ ரொம்ப நல்லவங்க, வடிவேல் மாதிரி. இவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்க வித்தியெல்லாம் சுத்தி சுத்தி நம்மகிட்டயே பைட்டி வச்சு காட்டுவாங்க. இப்ப கூட நம்ம கொஞ்சம் அதிக நேரம் பயின்ட்டேன்னு வச்சுக்கலாம், உடனே நம்மள சூழ்ந்து பூச்சி போய் அந்த எங்கன்னா வச்சுங்க சத்திரத்தில் வச்சு சோறு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சாயங்காலம் அவுத்து விட்டுருவாங்க. இந்த வேலைகளை மட்டும் செய்வார்கள். உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு பொறுப்பானவர்கள் ஆனால், உண்மையிலேயே இந்த அரசு இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பான அரசுகளாக இருந்தால் என்ன செய்யணும்? என்னுடைய மக்களுக்கு ஆபத்து, நீ செய்யறியா நான் செய்வா, நீ உன்னுடைய மிலிட்டரி அறுப்பட்டா நான் என்னுடைய போலீஸ் அறுப்பட்டா, இப்படி இல்லை பண்ணா. ஏன் அப்படி பண்ணல? மக்களை சாராத அரசு, மக்களை சாராத அரசுகள், மக்கள் மீது பொறுப்பில்லாத அரசுகள். அதனால தான் நாம இன்னைக்கு இங்க வெயில்ல உட்கார்ந்துக்கிறோம். நம்மை பொறுத்தவர்களுக்கு இவர்களுக்கு விடுகின்ற எச்சரிக்கை என்னன்னா, நாம் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் நாம் ஆட்சியில முன்னாடி அமர்ந்தாலும் சரி, எதிர்த்து அமர்ந்தாலும் சரி, மீனவ பிரச்சனை தொடரும் என்றால் நாளைக்கு பாராளுமன்றம் ஸ்தம்பிக்கும். அப்படிப்பட்ட கோரிக்கை எம்முடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் எம்முடைய தேசிய தலைவருக்கு வைப்பார். மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அது மிக கிட்டத்தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி வரும் 2019 எம்முடைய பெகஞ்சி தேசிய தலைவர் ஆட்சி கட்டியில் அமர்ந்து நிரந்தரமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பார். இதுதான் நாம் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு தெரிவிக்கின்ற அறைக்குவலும் நம்முடைய கண்டனமும். அதே மாதிரிதான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கூட நம்ம அண்ணன் கூட சொன்னார், இல கணேசன் சொன்னது, ஒரு மாநிலத்தை காவு கொடுத்துட்டு இந்தியா மொத்தத்தையும் காப்பாற்ற போறான். அவன் அவருக்கு அறிவுரை, அவன் எந்த மாநிலத்தை பிறந்திருக்கிறான், எந்த தாய்க்கு பிறந்தான், அவன் தமிழ்ச்சிக்கு தான் பிறந்தானே, நமக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சொந்த மாநிலம் இந்தியாவுடைய மிகப்பெரிய நெற்களஞ்சியம், 33 லட்சம் ஹெக்டேர் விளைநிலம் இருக்குது தஞ்சாவூர் தரணியில. 50 வருஷம் கழிச்சு தஞ்சாவூர்ல புல் பூண்டு கூட வரைக்காது. ஒட்டுமொத்தமாக ஒரு 5-6 மாவட்டம் அழிஞ்சு போயிடும். 1.5 கோடி மக்கள் இருக்கிற இடம் தெரியாம போயிருவாங்க. அது அதோட நிக்காது. தமிழகம் என்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவுடைய வரைபடத்தில் இருக்காத நிலை ஏற்படும். ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படல. இவர் ஏதோ தியாகம் தியாகம் சத்தியா தியாகம் நாய யோசிப்பாரு. இந்த நாட்டில் பிறந்தவன், தமிழகத்தில் பிறந்தவன், தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவன், பெரிய கருணாநிதிக்கு சமமா பேசுற ஆள் இருந்தால் எனக்கு ரொம்ப தமிழ் உணர்வு இருக்குது, தமிழகத்து மேல ரொம்ப அக்கறை உள்ளவன் எல்லாம் பேசுவான். ஏன் அப்படி பேசுறான்னு தெரியல. அப்ப இந்த மாநிலத்தை பலியிட்டு இந்தியாவை காப்பாத்திரிவா அவர் அப்படி ஒன்னா சொல்ற ஒரு உத்தரவாதம் எழுதி கொடு. நாங்க வந்து அந்த ஒரு 4 மாவட்டத்தை பலியிட்டு மொத்த மக்களை வெளியேற்றிடலாம். தஞ்சாவூர் அந்த புதுக்கோட்டை அந்த பெல்ட்ல இருக்கிற மக்களை வெளியேற்றி இங்க கொண்டு வந்துடலாம். என்ன இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த நீயே கார்பரேட்டுங்களுக்கு கூறு போட்டு வித்துக்கோ. வித்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பிரச்சனை தீந்துருமா? இல்ல இந்தியா இப்ப மக்களுக்கான எல்லா பிரச்சனையும் அதனால தீந்துருமா? அறிவில்லாதவனுங்க, சாமியார் பசங்க, இவனுக்கெல்லாம் கோயில்ல போய் மணி ஆட்ட வேண்டியவனும், இமயமலை பகுதியில போய் தவம் பண்ணிக்கிட்டு கெஞ்சா அடிக்க வேண்டியவன் எல்லாம் இன்னைக்கு மந்திரியாகி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். இவனுங்களை எல்லாம் என்னைக்கு ஒழிக்கிறோமோ கார்பரேட்டுங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இவருங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சன்னியாசி பயல்களுக்கு என்றைக்கு சாவுமணி அடிக்க பகுஜன் சமாஜ் கட்சி 2019 அரியணையில் ஏறுகிறதோ அன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கும் சாவுமணி அடிக்கப்படும். அந்த நாள் மிக விரைவில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.